ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீனிவாச ராமானுஜம், த கிரேட் மேத்தமெட்டிஷியன். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமானுஜம் தமிழ்நாட்டில் இருக்க ஈரோட்டில் தான் பிறந்தாங்க. எப்போனா December 22, 1887. இவங்க ஃபாதர் ஒரு கிளாத் ஷாப்பில் கிளர்க்காக ஒர்க் பண்ணாங்க. ராமானுஜம் சைல்டுஹுட்லேயே மேக்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட தான் வந்து சம் சால்வ் பண்ணிட்டு போவாங்களாம். நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் தியோரம்ஸ் ராமானுஜம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாள் ராமானுஜனுடைய சீனியர் ஃப்ரெண்ட் இவங்களுக்கு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணாங்க. அந்த புக்கோட நேம் என்னென்னா, சைனோஃபோசிஸ் ஆஃப் எலமெண்ட்ரி ரிசல்ட் இன் பியூர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த புக்கில் 4,865 ஃபார்முலாஸ் அண்ட் தியோரம்ஸ் இருந்துச்சு. இந்த புக்கை வாங்கிட்டு போய் அதில் இருக்க சம்ஸ்லாம் சால்வ் பண்ணாங்க. அதுதான் ராமானுஜமை மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸாக மாற்ற ஒரு ரீசனாக இருந்துச்சு. ராமானுஜம் மேக்ஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் வச்சதுனால மற்ற சப்ஜெக்டில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ராமானுஜம் அப்ராட் போனப்போ 3 நோட்புக்ஸில் சம் சால்வ் பண்ணாங்க. அந்த நோட்புக்ஸ்லாம் இப்போ ராமானுஜம் ஃப்ரைட் நோட்புக்ஸாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ராமானுஜம் மெட்ராஸ் ஸ்போர்ட் சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அவங்களுடைய சேலரி 25 ருபீஸ். ஃபியூ மந்த்க்கு அப்புறம் ராமானுஜம் ஜிஹெச் ஹார்டி, த கிரேட் மேத்தமெட்டிஷியனுக்கு லெட்டர் அனுப்புனாங்க. அதில் 120 தியோரம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.